Hi, hello viewers, welcome to Madurai Guys YouTube channel. 12th இன்றைக்கி ரிசல்ட்ஸ் கூட வந்துருச்சுங்க. ஸோ நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். பட் ஸ்டில் ஹியூமனிட்டிஸ் அண்ட் காமர்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம், என்னென்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்ற கன்ஃபியூஷன்லேயே இன்னும் இருக்கீங்க இல்லைங்களா? உங்களுக்காக தாங்க இன்றைக்கி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை சுவாமி விவேகானந்தா வித்யா மந்திர் சீனியர் செகண்டரி ஸ்கூல் சிபிஎஸ்இ ஹார்விப்பட்டி திருப்பரங்குன்றம் மதுரை. ஸோ 12th காமர்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி லா படிக்கணும், பிகாம் படிக்கணும் அப்படின்னு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் நியூவாக நிறையா கோர்சஸ் கொடுத்துருக்காங்கங்க. அதில் இருக்கிற ஸ்கோப்பும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிகாம் எடுப்பாங்க. இதை முடிச்சுட்டு நீங்கள் ஒகேஷனல் கோர்சஸ் எம்பிஏ ஸ்கில் ஓரியன்டேட் கோர்சஸ் கூட பண்ணலாம். ஏன் மோஸ்ட்லி எல்லோரும் பிகாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, அதில் எக்கனாமிக்ஸ்லேருந்து மார்க்கெட்டிங், இன்கம் டேக்ஸ், ஆடிட்டிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு எவ்வளவோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க. பிகாம்க்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லா. மோஸ்ட்லி லாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லாஸ், பேங்கிங் லாஸ், என்விரான்மெண்டல் லாஸ், கம்பெனி லாஸ் அப்படின்னு எவ்வளவோ லாஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது பிடித்தமானதோ அதை சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாப் மோஸ்ட்டில் இருக்கிற கோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டட் அக்கௌண்டன்சி. ஸோ இது நீங்கள் படிக்கும்போது நீங்கள் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் பற்றி படிப்பீங்க. மோஸ்ட்லி நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணணும்னா டேக்ஸ் லா அப்படின்னு ஒரு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுவும் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்கோப் இருக்குங்க. பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் செக்டாரில் மட்டும் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்க. நீங்கள் இது முடிச்சிங்கன்னா நிறையா எம்என்சி கம்பெனியில் டேலண்டட் பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸை தான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பேச்சுலர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இல்லைனா பிஏ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணும்போது கவர்மெண்ட் செக்டார், பிரைவேட் செக்டார் ரெண்டுலயுமே உங்களுக்கு ஃபினான்ஸ் லெவல்ல நல்ல ஸ்கோப் இருக்குங்க. சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோர்ஸ் நீங்க முடிக்கும்போது ஐசிஎஸ்ஐ அப்படிங்கிற கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க டாப் மோஸ்ட்ல போறது கன்ஃபார்ம்ங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி டிப்ளமா கோர்சஸ். இது நீங்க முடிக்கும்போது நீங்க மேனேஜ்மெண்டல் கோர்சஸ் அதாவது டிராவல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸும் சைட் பை சைட் முடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கோர்ஸ் நல்லாவே இருக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா கோர்சஸ். இதை பத்தி நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 months ஸ்டார்ட் பண்ணி 3 months வரையும் டியூரேஷன் வந்து வேரி ஆகும் உங்களோட அக்கார்டிங் டு இயர் கோர்சஸ் படி. ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் மீடியாவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பர்சன்ஸ்க்கு இந்த கோர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். இது நீங்கள் படிக்கும்போது சைட் பை சைட் பிஸ்னஸ்லாம் முடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபேஷன் டிசைன் அண்ட் டெக்னாலஜி. இது நீங்கள் படிக்கும்பொழுது சைட் பை சைட் டிப்ளமா கோர்சஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் முடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஓன் கம்பெனியை நீங்களே ஸ்டார்ட் பண்ணலாம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இதை நீங்கள் படிக்கும்பொழுது ஃபாரின் லாங்குவேஜஸ் பற்றின ஒரு கோர்ஸும் முடிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ரைவேட் கவர்மெண்ட் ரெண்டு செக்டாருமே நிறையா ஸ்கோப் இருக்குது. பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது நீங்கள் படிக்கும்பொழுது ஐஎஸ்ஐன்ற என்ட்ரன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா படிக்கும்பொழுதே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம். சிஎம்ஏ சர்டிஃபைடு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். இது நீங்கள் பண்ணும்பொழுது சார்ட்டட் அக்கௌண்டன்சி பண்ணதுக்கான ஒரு வேல்யூ கிடைக்கும் அண்ட் நீங்கள் அப்ராடு போகிறதுக்காக நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பிஓக் பேச்சுலர் ஆஃப் ஒகேஷனல் குரூப். இதை நீங்கள் படிக்கும்போது ரிலவன்ட் டு இண்டஸ்ட்ரி டொமைன் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். இப்போ தான் நியூவாக ஆட் பண்ணியிருந்தாலும் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட குவைட் பாப்புலராகவே ஆயிருக்கு. பிஐடி பேச்சுலர் ஆஃப் இன்டீரியர் டிசைனிங். இதுவும் பிஓக்கும் சேர்த்து கூட சில காலேஜஸில் இன்டகிரேட்டட் கோர்சஸாக தராங்க. இதோட வேல்யூவே வேறு லெவல் தாங்க சொல்லணும். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மோஸ்ட் காமன் கோர்சஸ் நிறையாவே இருக்குங்க. பிசிஏ பிஎம்எஸ் அது போக ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸ் கூட இருக்குது. நீங்கள் அது முடிச்சிங்கன்னா ஸ்கூல்ஸில் கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குரிய வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.